ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பேசி கெமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மித்தாஃப் எம்பயர்ஸ் கேம் தான் பிளே பண்ண போகிறோம் கடைசி வீடியோல எப்படியோ ஐம்பதாவது லெவல் வரைக்கும் வந்தாச்சு இனிமேல் நான் ஐம்பதாவது லெவல்தான் இருக்கேன் இனிமேல் தான் கிரைண்ட் அடிக்கணும் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த இது மட்டும் இருக்குது ப்ரோ இந்த வெப்பன் எல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது அதனால பக்கத்துலேயே ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதனால அவனுக்கு கொடுத்துடலான்னு டிசைட் பண்ணியிருக்கான் இங்க இருங்க ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் ஆல்ரெடி நேற்றே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தேன் என்ன கொடுத்தனா ஒரு ஆர்மர் நல்லா பவர்ஃபுல்லான ஆர்மர் ஒன்று வெப்பன் ஒன்று கொடுத்துருந்தேன் தலைவர் இங்கே தான் அதான் இதுதான் அவனோட வீடு இப்போ தான் ரீசெண்டாக இங்கே வந்திருக்கான் இப்போ தான் ப்ரோ பார்த்தேன் எங்கே போனான்னு தெரியல அதுக்குள்ளே அந்த வெப்பன் வேறு க்ரன்ச்சிங் பண்ணணுமா பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்கலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள தலைவர் எங்க போனாருன்னு தெரியல சரி தலைவர் வந்தா கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஷேர் பண்ண ப்ரோ என்னன்னா நான் ஒன் லேக் ரீச் பண்ண போறேன் ப்ரோ காப்பர் காயினில் சோ அது டக்குன்னு காலியாகுறதே டக்குன்னு காலி ஆயிரும் பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ஒன் லேக் பாத்தீங்கன்னா நான் ரீச் பண்ணால் போகிறேன் இதுக்கு முன்னாடி ஒன் லேக் போகணுன்னு எனக்கு தெரியல ப்ரோ பட் எனக்கு என்னமோ இப்பதான் ஒன் லேக் காப்பர் காயின் இப்பதான் என் கைக்கு வர மாதிரி தோணுது சரி ஓகே நம்ம ஆல்ரெடி செல் போட்டதெல்லாம் செல் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னடா செல் ஆயிருக்கு ட்ரெஷர் மேப் லெவல் டுவெண்ட்டி எவனோ வாங்கியிருக்கான் ப்ரோ பரவாயில்லையே நெக்ஸ்ட்டு ஐயன் வரையே பார்த்தீங்கன்னா யாரோ வாங்கியிருக்கான் பரவாயில்லையே இப்போ எவ்வளோ காப்பிருக்கான் எனக்கு தொண்ணூற்றி எட்டு சூப்பரே இன்றைக்கி எப்படியாச்சும் ஒன் லேக் போயிடும் ப்ரோ அதுக்கு முன்னாடி முன்னாடி நிறைய பேர் இருக்கானுங்க இருங்க அவங்களுக்கு கில் பண்ணலாம் சரி அவனுக்கு அதை கொடுத்துட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்போவே இல்லை ரொம்ப லேட்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இது ப்ரோ எங்கே போனால் அதுக்குள்ளே இப்போ தான் ப்ரோ நின்றுண்ணா ஒரு அஞ்சாறு வெப்பனை க் பண்ணிகிட்டே இருக்குல்ல என்னடா இடே நீ சரிங்க இதெல்லாத்தையும் அடிச்சு சாடிச்சு தலைவர்களே செத்துருங்களே என்ன ப்ரோ ஏதோ ஒரு நோட்டிவேஷன் வந்திருக்கு பாருங்க ரைட் சைடு டாப்பில் ஏதோ ஒன்று மறுபடியும் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து அதுதான் மீனிங் என்னடா வெப்பநடஞ்சி போச்சா என்னடா வாங்கிக்கலாம் எல்லாம் லூட் அடிச்சிரு எத்தனை பேர்த்து இருக்கேன் நாலு பேர்த்துக்கிட்ட கொண்டு இருக்குது ஓகே ஏய் இறா இதையும் லூட் அடிச்சு கண்ட்ரோல் பிள்ளை சார் அழுத்து இவர் ஐட்டம் கேஸ் பீன் சொல்லிட்டு ப்ரோ ஏதோ செல்லாக இருக்குது ப்ரோ சரி என்ன எல்லாம் செல்லாச்சுன்னா பரவாயில்ல கண்டிப்பாக ஒன் லேக் காப்பர் காய் நான் கொண்டு போயிடுவேன் சரி தம்பிகளா வாங்க 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 பெரிய லெவனம் இல்லையா கோல்டன் கலர் எவனும் இல்லை ப்ரோ எல்லாம் நார்மல் அண்ட் பிசி தான் இருக்குது அதை அடிச்சு சோடிங் செத்துர்றீங் ப்ரோ கடைசி ஆளு ப்ரோ இவனை மட்டும் கில் பண்ணிட்டோம்னா இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிரும் ஸோ டெய்லி ஒரு ஒரு வாட்டி மட்டும் கிரைண்ட் அடிச்சு நம்ம செல் போட்டு விட்டோம்னா அயன் ஒரே நல்லா காசு ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு நானூறு வரைய கிட்ட ஐநூறு ஒரே எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஐநூறு வரேவேன் நம்ம ஐநூறு ஐநூறுரூவாய்க்கு செல் போட்டுவிட்டோம்னா எவ்வளோ வச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு காப்பர் காயினாச்சு ப்ரோ அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு காப்பர் காயினை வச்சு நானும் இது வாங்கிக்குவேன் நெக்ஸ்ட்டு பிளாக் கையனை ஒரே வாங்கிக்குவேன் அதுக்கு இதுக்கு சரியாக போயிடும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பண்ணணும் சரி இதே தம்பி உள்ளேக்கே இது இருக்கியா இருங்க உள்ளே போய் பார்ப்போம் தலைவருக்கு இது உள்ளே இருக்கானான்ட்டு ஹலோ தம்பி உள்ளே இருக்கியா ப்ரோ உள்ளே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது அது என்பிசி ஆட்டிருக்குது எங்கே போனான்னு தெரில ப்ரோ சரி ஆனால் ஒரு ஸ்டே இரு என்ன செல்லாச்சுன்னு பார்க்கலாம் அப்புறம் எங்கே போனானே தெரியல ப்ரோ சரி நம்ம செல் என்ன வச்சுன்னு பார்ப்போம் மறுபடியும் அயன் உரைவா சூப்பர் ப்ரோ பார்த்தீங்களா ஐயன் உறையோட வேல்யூ நானூற்றி இருபத்தஞ்சு கிடைக்குது ஆக்சுவலாக எத்தனை ரூபாய்க்கு ஒரே செல் போயிட்டு இருக்கேன் நான் இருக்கலையும் கம்மி ப்ரைஸ் தான் ப்ரோ செல் இருக்கேன் ஐயன் ஒரையை கிளிக் பண்ணு இங்கே பாருங்க நாலு அஞ்சு அஞ்சுக்கு தான் நான் செல் போட்டு விட்டேன் பரவாயில்ல ப்ரோ டீசலான அமௌண்ட் கிடைச்சிருக்கு இல்லைன்றா ஏதோ வண்டியில் லூட் வச்சிருக்கேன் ஓ இதுதான் வச்சிருக்கேன் ஓகே நாளையிலேருந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ கிரைண்ட் அடிச்சு கிரைண்டர்ஸ் கிரைண்டர்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா போய் நம்ம செல் போட்டு விட்றலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போயாச்சு ஐம்பத்தொராவது லெவல் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரீச் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒன் லேக் காப்பர் காயின் கலெக்ஷன் ப்ரோ இருங்க உங்களுக்கு காட்டிடுங்க பாருங்க காப்பர் காயின் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கலெக்ட் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் ஒன் லேக் சொந்தமாக கலெக்ட் பண்ணதே இல்லை ப்ரோ நம்ம ஜப்பான் ஃப்ரெண்ட் கொடுத்ததை வச்சு தான் அதில் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் பட் இந்த வாட்டி நானே சொந்தமாக கலெக்ட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம் ப்ரோ இதுல மிஷேக் இருக்குது இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெயின் பண்ண எழுநூத்தி இருபத்தி ஏழு ப்ரூ இன்னும் ஜஸ்ட் இருபத்தி மூணே லெவல் தான் இது போயிட்டோம்னா நைன்டி தௌசண்ட் அதாவது தொண்ணூறாயிரம் காயின் பாத்தீங்கன்னா காலி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே இது ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன் ரீச் ஆயிட்டுனா டக்குன்னு தொண்ணூறாயிரம் கொடுத்து இது அப்கிரேட் பண்ணிரணும் ப்ரோ ஐயோ அதுக்குள்ள எவனோ அட்டாக் பண்ண வந்திருக்கான் இருங்க யாருன்னு கவனிச்சுட்டு வரேன் யாரா அது அட்டாக் பண்றதுக்கு வந்ததுக்கு நாற்பதாவது லெவலா வாங்கடா 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 எல்லாருமே உள்ள வாங்குறாடி ஏன்னா அவனுங்களை கொண்டோம்னா நமக்கு தான் உள்ள உள்ளவங்க அவங்க உள்ளவங்க உள்ளவங்க எல்லாரும் நாற்பதா லெவல்ல இங்கே பக்கத்துல எங்காச்சும் ஸ்பான் ஆகினா போய் கில் பண்ணுவேன் ஆனால் எவனுமே இங்கே ஸ்பான் ஆகல ப்ரோ ஏன்னா அப்படி கில் பண்ண சொல்லி எனக்கு மிஷன் வந்திருக்கு தான் நான் இருக்கிறது லோ லெவல் ஏரியா இருக்கிறதெல்லாம் முப்பதாவது லெவல் தான் மேக்ஸிமம் இருக்குது அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா எது இல்லை டே 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 பயந்து வர்றானுங்க ப்ரோ டே டே ஒரே ஒரு மட்டும் கொடுத்துட்டு போடா அட்லீஸ்ட்டு செத்துடு அப்பாடி ஒருத்தனையாச்சு மூணு பேர்த்த கொண்டோம் ப்ரோ எப்படியும் நெக்ஸ்ட் எதாச்சும் செல்லா இருக்கான்னு பார்க்கணும் ப்ரோ கவனிக்க வேலை நோட்டிபிகேஷன் வச்சேன்ட்டு ஏதாச்சும் ஆமா ப்ரோ செல்லிருக்குது ப்ரோ அயன் ஒரே என்னடா அது தான் போட்டுருக்கா ஓகே அதை வாங்கிக்கலாம் ப்ரோ லெவல் பிப்டி மேப் செல்லா இருக்குது ப்ரோ உங்க பாருங்க வேற லெவலு அதையும் க்ளைம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு செஸ்ட் கீ செல்லா இருக்கு அதையுமே க்ளைம் பண்ணிக்கலாம் வேற லெவல்னா ஏதாச்சும் செல் ஆயிட்டு இருக்கான்னு பாரு செல்லில் இன்னும் மூணு செல் ஆகிட்டு இருக்குது ப்ரோ ட்ரெஷர் மேம் போட்டுவிட்டு இருக்கேன் ஓகே ஓகே பொறுமையா செல் ஆகட்டும் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ப்ரோ நான் பாத்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பதாவது லெவல் ரீச் பண்ணாம விடமாட்டேன் ரீச் பண்ணிட்டு தொண்ணூறாயிரம் கொடுத்து அப்கிரேட் ஆகாம விடமாட்டேன் தொண்ணூறாயிரம் போச்சுன்னா மீதி அவ்வளவு பதினாறு ஆயிரம் பதினாறாயிரம் தான் இருக்கும் அதை தான் மறுபடியும் நம்ம டெய்லி பை பண்ணுறது இதெல்லாம் இது பண்ணே எதோ கம்ப்ளீட் ஆகிருக்க மாட்டேங்குது டெய்லி மிஷின் கம்ப்ளீட் ஆயிருக்கா ஓகே அதையும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னொரு டெய்லி மிஷின் பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டோம்னா நமக்கு டெய்லி மிஷின் முடித்ததுக்கான ஒரு ரிவார்டு கிடைக்கும் ப்ரோ எங்கடா அது ஃபைவ் பை ஃபைவ் முடித்தோம்னா ஏதோ ஒன்று வருமே ஆ இங்கே பாருங்கள் காப்பர் காயின் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் ப்ரோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக முடிச்சு தான் ஒன்று டெய்லி மிஷின் ஏன்னா காப்பர் காயின் டெய்லி நம்ம மிஷின் முடிச்சோம்னாவே அவனுங்களே கொஞ்சம் உண்டு தரானுங்க அதே நல்ல அமௌண்ட்டு தான் ப்ரோ அதுக்கப்புறம் இது சொன்னன்னா என்னன்னு தெரில ப்ரோ இந்த பிக் ஃபார்ம் இருக்குதுல கரெக்டாக கேம் ஆஃப் பண்ணலான்ட்டு நான் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அவனோட மார்க்கர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்பவே நான் பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சு விட்டேன் ஏன்னா என்னோட பவுண்டரி மார்க்கர் பார்த்தீங்கன்னா என்னால் டிஸ்ட்ராய் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்ச கில்ட்டில் எனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் பவுண்டரி மார்க்கர் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதனால என்னால அதை இடிச்சுட்டு இங்கே கட்ட முடில ஸோ அதனால ஃப்ளாக் ஒன்று இன்னொன்று இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா நான் வச்சு விட்டுட்டேன் பக்கத்துலேயே அதுக்குள்ளே இன்னொருத்த வச்சு விட்ருக்கான் ப்ரோ நல்ல வேலை ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சு விட்டேன் அதனால அந்த ஃபார்ம் எனக்கு தான் இப்ப சொந்தம் கொஞ்சம் ஃபார்மிங்கும் பண்ணேன் ஃபார்மிங் பண்ணதுக்கு என்ன கொடுத்தாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதான் இதான் இப்போ ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்ப ஃபார்மிங் பண்றதுக்கு தான் மறுபடியும் நான் போனேன் குதிரை எடுத்துட்டு சீடு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு நான் போய் ஃபார்மிங் பண்ண போறோம் ப்ரோ சீட்ல முக்கியமானது ப்ரீமியம் இருக்கு ப்ரீமியம் எடுத்துக்கலாம் வேற ஏதாச்சும் ஹை குவாலிட்டி இருந்துச்சுன்னா ரைஸ் சீடு வேணும் ஆமா ப்ரூ நம்ம ரைஸ் பண்றது கண்டிப்பா வேணும் ஏன்னா அந்த ரைஸ் தான் நம்மளுடைய பாடி டாக்ஸி சிட்டி டாக்சிட்டி பாத்தீங்கன்னா நம்ம குறைக்கணும் அதனால நம்ம ரைஸும் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கோ எடுத்துகிட்டு ஓடாடி நெக்ஸ்ட்டு ஹை குவாலிட்டி இது இருக்குது வேறு இப்போதைக்கு பண்ணலான்னு எதுவும் தோணலை ப்ரோ இப்போதைக்கு இது மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் சரி ப்ரோ வாங்க போகலாம் ப்ரோ ஃபைனலாக இப்போ நான் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஏன் பிக் ஃபார்ம்னு சொல்கிறாங்க தெரியுமா இங்கே பாருங்கள் அதோட ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே மூணு விதமான ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது தெரியுதா அது எல்லாமே பல்க் அமௌண்ட் இருக்கும் ப்ரோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு நாற்பத்தி நாலாயிரம் முப்பத்தொன்னாயிரம் முப்பதாயிரம்ட்டு அதனால தான் ப்ரோ இது பிக் ஃபார்ம்ங்கிறது இந்த பிக் ஃபார்ம் அதே ஃபீல்டு போயிட்டிங்கன்னா இது வெறும் கம்மியாக தான் ப்ரோ இருக்கும் சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா சாயில் ப்ரோ செட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுதா அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோன்னு ஒன்று இருக்குது இந்த ஹோ வச்சு நம்ம இப்படி பண்ணோம்னா அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் அது அளவு இன்க்ரீஸ் ஆனோன்னே அதுலேயே போட்டிருக்கோம் எந்த விதையை நம்ம போடுறோமா அதுலேயே பார்த்தீங்கன்னா சாயில் ப்ரோசிட்டி எவ்வளோ வேணும்னு போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீமியம்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா இப்போ ப்ரீமியத்துலேருந்தே நம்ம போடலாம் சீடு செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரே ஒரு கிளிக் கொடுத்தோம்னா போதும் அவ்வளோதான் சீடு பார்த்தீங்கன்னா செட் ஆகிரும் ப்ரீமியம் எவ்வளோ தான் ப்ரோ நம்மகிட்ட ப்ரீமியம் சீடு மூஞ்சி போச்சு நெக்ஸ்ட்டு ஹை குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது இதை போட்டுடலாம் ப்ரீமியம் ஹை குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்க் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியானது கிடைக்கும் நமக்கு இப்போ ஹ என்னது இது என்ன சீட் போடுறோமோ அதுவும் ஹை குவாலிட்டியாக நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் சீடு ஆமாம் ப்ரூ ரைஸ் சீடு போட்டுவிட்டே ஆக வேண்டும் கம்பெனி இன்னும் இருக்கிற எல்லா சீடு போட்டு விட்ரலாமா ஆமாம் ப்ரூ கம்பனி எல்லா சீடும் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே இந்த லைனாக போட்டு விட்ரலாம் ப்ரூ எது இது நமக்கு தேவையோ இன்னும் ரைஸ் இருந்துச்சு லோ குவாலிட்டி ரைஸ் போட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையுமே நான் போ எடுத்துட்டு வந்திருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஃபார்ம் தானே இதில் எல்லாத்தையுமே போட்டு விட்டு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே அவ்வளோதான் ப்ரோ இருந்த சீட் எல்லாமே போட்டு விட்டாச்சு ஆனால் இந்த என்பிசி வேற ஃபா ஸ்பானாகி ஸ்பானாகி கடுப்பு கிளப்பிக்கிட்டே இருக்குது ப்ரோ இந்த இடத்துல அடிக்கடி வந்து இதே மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது டக்கு டக்குன்னு ஸ்பான் ஆகிடுது இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் எப்படி ஸ்பான் ஸ்பான் ஆகாமல் தடுக்கிறதுன்னு தெரில தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்பா ஆஃப் பண்ணி விடலாம் சரி ப்ரோ அப்போ இன்னும் கொஞ்சம் சீடு எடுத்துகிட்டு வந்து போட்டு விடலாமா ஏன்னா கலெக்ட் பண்ணுறப்போ அது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஹை குவாலிட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் நிறையாவே எடுத்துக்கும் சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் சீடு இது முக்கியமாக ரைஸ் சீடு எடுத்துகிட்டு வரணும் வேற என்ன தேவைன்னு எனக்கு தெரியல இன்னும் நான் பண்ணியிருந்தா தானே தெரிஞ்சுருக்கும் அதனால் வேற என்ன வேணுமோ நான் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன் இப்போ சீடு அதாவது விதை எல்லாத்தையும் நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ட்ரைனிங் தான் போறேன் போயிட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எப்படியாச்சும் இது பண்ண போறேன் பட் இப்போ கொஞ்சம் தான் ஏறும் பட் பரவாயில்ல ப்ரோ நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரெயின் பண்ணோம்னிங்களா இன்றைக்கி அதை டெவலப் பண்ணோம்னிங்க அந்த தொண்ணூறாயிரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி விட்டுறலாம் இல்லைன்னு வைங்க நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏதோ நம்ம கிரைண்ட் அடிக்கிற வாங்கிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது பாட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதான் ப்ரோ நான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் போக போகிறேன்னு நினைக்கிறேன் நைன் ஹண்ட்ரட் இதுதான் பிசிக்கு தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் சரி ஓகே பார்த்துக்கலாம் ஆமாம் ப்ரோ போகிறதுக்கு முன்னாடி ஷூ ஆர்மர் வேணும்ல ஷூ ஆர்மர் எவ்வளோ இருக்குன்னு பாரு ஒன்று இருக்கா இன்னொன்னு பாதி டேமேஜ் ஆயிருக்கு ஆர்மர் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு ப்ரோ ஆர்மர் எடுத்துகிட்டு போகணும் ப்ரோ ஷூ இன்னொரு ரெண்டு மூணு எடுக்கணும் ஐயோ அது வேற ரெடியா இருக்கான்னு தெரியலையே அது வேற ரெடியா எடுத்துட்டு போறக்குள்ள ஐயோ ரொம்ப டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன் ப்ரோ ஃபைனலா நான் சாதிக்க போற ஒரு நேரம் வந்துருச்சு ப்ரோ ஒரு பெஸ்ட் மூமெண்ட்னே சொல்லலாம் என்ன மூமெண்ட்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன ஆக போறேன்னா எழுநூத்தி ஐம்பதாவது லெவல் ரீச் பண்ண போறேன் இன்னும் ஒருக்கா கிரவுண்டுள்ள இறங்கி ஒருக்கா பஞ்ச் விட்டேன்னா அவங்க நான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா இது கண்டிப்பா ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா போயிடும் எழுநூத்தி நாற்பத்தெட்டு கொஞ்சம் இருக்கு இன்னும் எழுநூத்தி நாற்பத்தொன்பது போய் எழுநூத்தி ரீச் ஆயிரும் ஓகேவா இதுக்கு முன்னாடி இன்னொரு சர்வரில் ஆடி இருக்கேன் ஆனால் அதில் என்னென்னா கேரக்டர் லெவல் ஃபிஃப்டி எயிட் போயிட்டேன் ஆனால் எதுவுமே எழுநூற்றம்பது போனது இல்லை ப்ரோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக கொண்டு இருக்கேன் இப்போ என்னோட கேரக்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் இதுவும் பார்த்தீங்கன்னா பிசிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாவது லெவல் வந்தாச்சு அவ்வளோதான் இப்போ ஐம்பதாவது லெவல் போகிறேன் சரி ப்ரோ ஆரம்பிச்சிருமா ஐம்பதாவது லெவல் டக்குன்னு போடுறா ஒரு பஞ்சன் என்னடா ஓகே அவ்வளோதான் பஞ்சை போட்டு இந்த இடத்துல நின்னோம்னா போதும் நின்னாலும் உட்காந்தாலும் சரி கரெக்டாக சென்ட்ரல் நின்னவனால் போதும் அங்கே பாருங்கள் டேமேஜ் பட பட்ட பட இருக்கா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ என்னோடய ஃபுல் ஹெல்த்து குறைஞ்சு நான் ஒர்க்காக செத்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு இது லெவலப் ஆயிடும் நினைக்கிறேன் அதாவது எழுநூத்தம்பது ரீச் பண்ணிடுவேன் அவ்வளோதான் ப்ரோ எழுநூத்தி நாற்பத்தொம்பது போயாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரைண்ட் ஆகிட்டு இருக்கு மேபி இங்கே போய் நின்னால் நின்றுடுவோம் ப்ரோ இன்னொரு செத்துட்டு நான் கொஞ்சம் ட்ரெயின் எடுக்க வேண்டியது இருந்தாலும் இருக்கலாம் பட் அல்டிமேட் ப்ரோ இது வேற லெவல் மூமெண்ட் எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரில ப்ரோ ஃபர்ஸ்ட் வாட்டி ஒன்று நம்ம ரீச்சே ஆக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுவே நம்ம ரீச் ஆகிறப்ப ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஃபீலில் தான் நான் இப்போ இருக்கேன் அடிக்கடி இது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாமிக்கிது அப்புறம் உங்க பாருங்க எனக்கு இப்போ டேமேஜே ஒழுங்கம் பண்ணிக்கிது பார்த்தீங்களா அது ஃபாக்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இது அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு மறுபடியும் இப்படி ஓடிட்டு நான் மறுபடியும் வேற பக்கம் நிற்கணும் அப்பாச்சு டேமேஜ் ஆகுமான்னு பார்ப்போம் எங்கடா டேமேஜ் ஆகல சரி இருக்குங்க இப்போ இங்கே வந்து நின்று பார்ப்போம் ஓகே அவனுக்கு ஒரே இடத்துல நின்று அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா போதும் ஆ இப்போ எப்படி டேமேஜ் ஏறிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி கான்ஸ்டண்டாக ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா கிரைண்ட் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபாக்ஸ் நமக்கு டேமேஜ் பண்ண மாட்டேங்குது ப்ரோ அது சரியான கடுப்புங்க பாருங்க டேமேஜ் நின்று போச்சு டே அப்படியே டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருங்கடா இது அடிக்கடி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரோ இப்போ இங்கே மூவ் பண்ணணும் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அது ஒன்று இதில் லெவலப் பண்ணியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆ இப்போ பக்காவாக ஒரு இடத்துல செட்டில் ஐட்டம் ப்ரோ இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு அடையினாடா அதுக்குள்ளே டேமேஜ் குறைஞ்சிருச்சு இப்போ தான் டேமேஜ் ஏறிக்கிட்டே இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேமேஜ் அப்படின்னு நின்று போச்சு அடிக்கடி ஏன்டா அப்படி பண்ணுறீக்கேன் டேமேஜ் ஆகிட்டே இருந்தேன் நான் லெவலப்பே ஆகியிருப்பேன் ப்ரோ எப்பவும் இது ஒன்று தான் ப்ரோ கடுப்பு கரெக்டாக நிற்கவே முடியல அந்த ஸ்பாட்டில் டேமேஜ் பண்ணணும் இப்போ டேமேஜ் பண்ணுங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வச்சு பரவாயில்ல இடையில பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண மாட்டேங்க அது கடுப்பு இப்போ என்ன எவ்வளோ இருக்குன்னு பாரு செக் பண்ணி எழுநூத்தி நாற்பதாம் ப்ரோ ரீச் ஆக போறோம் ப்ரோ இந்த கொஞ்சம் தான் இருக்குது இந்த பார் மட்டும் ஃபில் ஆச்சுன்னா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க்கா இல்லை இல்லை ப்ரோ நான் இப்போ சாகருக்கு முன்னாடியே எழுநூற்றம்பது ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஒர்க்காக செத்துட்டு இது ஒன்று மட்டும் யாராவது ப்ரோ இந்த ட்ரைனிங்கில் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஆர்மர் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் ஏறிக்கிட்டே இருக்கா இதுவுமே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எட்டு வட்டம் ப்ரோ எழுநூத்தம்பது இது போயிட்டேன்னா இன்னொரு நாற்பது இருக்கு போயிட்டுனா இதுக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் காப்பர் காயின் தேவை பயங்கரமாக கிரைண்ட் எடுக்க வேண்டியிருக்கு பட் இப்போதைக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொண்ணூறாயிரம் வேஸ்ட் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ ஃபுல்லாக போகுது கமான் சுத்துருவோம்னா இல்லை இன்னொரு ஸ்பானாயிட்டு ட்ரைனிங் எடுக்கணுமான்னு தெரியல இல்லை ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ ரீச் ஆக போகிறேன் வேற லெவல் இப்போ பாருங்க அன்லாக் ஆக பாருங்க த்ரீ தூவே அன்லாக் ஆயிடுச்சு ப்ரோ வேற லெவலு அவ்வளோதான் செத்துட்டேன் ஓகே நான் டேரெக்டாக நியூட்ரல் கேம்ப் போயிட்டு இங்கே வேறு பெட்ரு இருக்கு 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 ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே இப்போ சூசைட் பண்ணிக்கலாம் ப்ரோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கேம்ப் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இதை அட்லாக் பண்ண போகிற ப்ரோ சீரியஸாக வேற லெவலில் ஒரு ஹாப்பியில் இருக்கேன் ப்ரோ நான் ஓகே ஃபைனலாக நியூட்ரல் கேம்ப் ஸ்பான் ஆயாச்சு இப்போ போய் என்னுடைய ஃபர்ஸ்ட் இது ப்ரோ சீரியஸாக இந்த கேரக்டர் எனக்கு லக்கி ப்ரோ போன கேரக்டர் அந்தளவுக்கு நான் எதுவுமே பண்ணல இந்த கேரக்டர் பக்காவாக தெரிஞ்சு பக்காவாக கேம் இது பண்ணிகிட்டு இருக்கேன் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் பக்கான்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஹாப்பி நாம் நான் என்ன சொல்றது நான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கேன் ப்ரோ இப்போ நான் விளையாண்டுருக்குறமே தெரில சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டராகண்ணா இதில் இது ஆமா ப்ரோ கிராண்ட் மாஸ்டர் லேர்ன் கொடுத்துருவோம் வேற லெவல் லேர்ன் பண்ணியாச்சு ப்ரோ சரி ஓகே இப்போ சூசைட் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம ஃபாக்ஸ் எடுக்கிற இடத்துக்கு போய் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அவ்வளோதான் ப்ரோ இனி நான் ட்ரைனிங் எடுக்க போகிறதில்லை இனி எக்ஸ்பி கிரைண்ட் தான் அடிக்க போகிறேன் இதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஏறட்டும் ப்ரோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஃபைனலி ஃபாக்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்பான் ஆயாச்சு அவ்வளோதான் ப்ரோ நம்ம இப்போ கிளம்பி போக வேண்டிதான் இதை லூட் அடிச்சுட்டு நம்ம போய் விதை போட்டு வந்தோம்ல அதில் ஏதாச்சும் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் முளைச்சிருக்கும் ப்ரோ ஏன்னா நான் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அதெல்லாம் அழகாக முளைச்சிருக்கும் போய் நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் ஓகேவா இ இருங்க அது அன்லாக் ஆனது என்ன காட்டலை நானும் பார்க்கணும் ப்ரூ ஓகே இது அன்லாக் என்ன வேணும் எதுவுமே தேவையில்லையா அதை போட்டு விட்ரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதையும் போட்டு விட்ரு எதுவுமே தேவையில்லை ஃபைனலி அவ்வளோதான் ப்ரூ இதுதான் கான்செப்ட் ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் இதே மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் பண்ணணும் இதெல்லாம் ஈஸி ஏன்னா இது நம்ம ஓடுனாலும் இங்கே பாருங்கள் கீழேயே போட்டிருக்கோம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் அட்டாக் பண்ணால் ஹெவிவுட்டு இதுவங்க பாருங்கள் இதெல்லாம் அசால்ட்டாக ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா எக்ஸ்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டுவிட்டு இது மேக்ஸிமம் பண்ணிவிட்டு தான் மற்றது ட்ரை அதே மாதிரி ஹெவி ஆர்மரும் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வெப்பன் டூ ஹண்ட்ரட் பெஸ்ட்டு ப்ரூ டூ ஹண்ட்ரடு ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு அதாவது இப்போ சொன்ன மூணுமே நம்ம இன்ட்டு சிக்ஸ் போட்டுக்கணும் ஓகேவா ப்ரோ அப்புறம் முக்கியமானது ஒன்று காட்டவே இல்லை ப்ரோ என்னென்னா ஆக்டிவிட்டி பாயிண்ட் காட்டலை என்னோட ஆக்டிவிட்டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி மூணு லட்சம் இருக்குது கரெக்டாக ஸோ இதுல ரேங்கிங்கில் நான் டாப் டென்னுக்குள்ளே இருப்பேன்னு நினைக்கிறேன் இருங்க செக் பண்ணி பார்க்குறேன் எங்கடா ரேங்கிங் எங்க இருக்கு ஆ ரேங்கிங் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு பதினேழா ஐயோ நேத்து பாக்கியில நான் பதினஞ்சோ பதினாலாக இருந்தேன் ப்ரோ இன்னைக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பதினேழுக்கு போயிட்டுனா பட் நான் மூணு லட்சத்தி முப்பத்தி மூணு இருக்கேன் அப்போ மூணு லட்சத்தி முப்பத்தி மூணுனா டாப் டென்னுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ டாப் டென்னுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இவனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா கடைசி ரெண்டு நாள் கிரைண்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு விரும்பும் பரவாயில்ல எப்படியோ டாப் செவன்ட்டிக்குள்ளே இருக்கனில்ல அதாவது டாப் பதினஞ்சுக்குள்ளே இருந்தால் ஆல்ரெடி சொன்னான்னு தெரில நமக்கு ஒன்று கொடுப்பானுங்க ப்ரோ ரிவார்டு என்னன்னா ஒரு இது கொடுத்துருப்பானுங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி சப்போஸ் இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கும் நம்ம பார்க்க முடியுமா என்ன மேட்டர்னால தெரியல பட் நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியதில்லை சர்வரில் நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய ஹையெஸ்ட் ஆக்டிவிட்டி பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக எனக்கு தெரில இதுக்கு முன்னாடி காட்டினானேனா என்ன எனக்கு தெரிஞ்சு காட்டியிருக்க மாட்டேன் ஸோ ஃபஸ்ட் டைம் காட்டுறேன் இதுதான் ப்ரோ என்னுடைய ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி பாயிண்ட் இப்போதைக்கு ப்ரோ இத்தனை நாளாக நம்ம லெவல் தேர்ட்டி செஸ்ட் கீயை பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அதை நாம் மார்க்கெட்டில் சேல் போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நமக்கு ஒரு புது கீ கிடச்சிருக்குங்க ஃபஸ்ட் டைம் இங்கே பாருங்கள் லெவல் ஃபார்ட்டி ரேர் செஸ்ட் கீ என்கிட்ட இருக்குது அதோட பாக்ஸ் என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் ரேர் செஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் ப்ரோ என்ன இருக்குதுன்னு தெரியல ஓப்பன் பண்ணிருவோமா வேறு லெவலில் எதோ ஒன்று கிடச்சா சூப்பராக இருக்கும்ல ப்ரூ ஓப்பன் பண்ணியாச்சு ஓ மை காட் ஓ இதில் தான் இது கிடைக்க மாட்டேருக்குதுங்க புக்கு அப்படியே மூவ் பண்ணுறாடி ப்ரூ சரியான லூட்டு கிடச்சிருக்கு ப்ரிண்டட்ஸ்களும் முக்கியமாக இந்த புக்கு தான் ப்ரூ அப்போ ரேர் செஸ்ட் இதில் தான் கிடைக்குமா ஓகே 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 ரேண்டமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கட்சி பூஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ரேர் செஸ்ட்டில் தான் கிடைக்க மாட்டேருக்குதுங்க செவன் ப்ரூ வேற லெவல் ப்ரூ இப்போ ஏதோ நமக்கு கிடச்சிருக்கு மேபி அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த எல்லா என்பிஸையும் பார்த்தீங்கன்னா நான் கில் பண்ணியாச்சு சரி ப்ரோ இப்போ நம்ம கிளம்ப வேண்டிதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேர் செஸ்ட்டு கீ கிடச்சதா சரி ஓப்பன் பண்ணி காட்டலான்னு தான் காட்டினேன் சீரியஸாக அல்டிமேட்டு ப்ரூ ஜஸ்ட் கீ மட்டுந்தான் இதை பத்தாயிரம் இருபதாயிரம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேரு ரொம்ப ரேர் லூட் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லெவல் ஃபிஃப்டி செஸ்ட் கீ தேரணும்னு நினைக்கிறேன் லெவல் ஃபிஃப்டி வரைக்கும் தான் செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரில அதுல பார்த்தீங்கன்னா இன்னும் ரேர் லூட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த லூட் இப்போ இந்த புக்கை நான் நல்ல காசுக்கு செல்ஃப் போடலாம் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு என்பிசி மட்டும் தான் கில் பண்ணேன் அவனே கீ கொடுத்தான் இந்த புக்கை நான் இருபதாயிரம் சப்போஸ் இது ரொம்ப ரேராக இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால செல்ஃப் போட முடியும் ப்ரோ எப்படி வேற லெவலாக இருங்க இங்கே ரெண்டு மூணு இங்கே ஒருத்தருக்கான் இவனை முடிச்சுட்டு போயிடலாம் தலைவரே செத்துருங்க தலைவர் அவ்வளோதான் ப்ரோ இப்போ என்கிட்ட அறுபதாயிரம் கோல்டு டோக்கன் பார்த்தீங்கன்னா இருக்குது இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கோல்டு டோக்கன் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது நான் என்ன நினச்சேன்னா கோல்டு டோக்கனை வச்சு ஸ்கில் இதெல்லாம் போலாம் ட்ரைனிங்கெல்லாம் என்னால் இப்போதைக்கு எடுக்க முடில அதனால் ஃபார்ட்டி மட்டும் கோல்டு டோக்கனை வச்சு லெவலப் பண்ணிடலான்னு நினச்சேன் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது ப்ரோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு கோல்டு டோக்கன் இங்கே தான் ஆட் மாதிரி இருக்குது நானும் கொடுத்து பார்த்தா ஏடே ஆகலை அப்புறம் ஃபைனலாக தான் தெரிஞ்சுது இதுக்கு இங்கே பாருங்கள் ரிசர்வ் ப்ரொஃபிஷியன்சின்னு இருக்கா இது இருந்துச்சுன்னா அப்போ நம்ம கோல்டு டோக்கன் யூஸ் பண்ணி டேரெக்டாக ஸ்கில் லெவலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா ஓகேவா அதாவது ரிசர்வ் ப்ரொஃபிஷியன்சின்னு என்னென்னா அது ஒரு ஐடியல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது ப்ரோ இந்த கேமில் எப்போல்லாம் ஏஎஃப்கேவாக இருக்கோமோ அப்போ நம்ம அந்த ஐடியல் ட்ரைனிங் போட்டுவிட்டு போயிட்டோம்னா நமக்கு ரிசர்வ் ப்ரொஃபிஷியன்ஸி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஏறிடுச்சுன்னா அதை கோல்டு டோக்கன் வச்சு நம்ம அப்படியே ஸ்கில்லாக மாற்றிக்கலாம் மாட்டிருக்குது ஐயோ நான் இன்றைக்கி ஸ்கில் இப்போ எல்லாத்தையும் மாற்றிடலான்னு நினைச்சினேன் ஏன்னா இது ஒரு நானூற்றம்பது இது ஒரு நானூற்றம்பது வேறு என்ன இதெல்லாம் போட்டுவிட்டோம்னா நமக்கு ஓவரால் ஸ்ட்ரென்த்து பாத்தீங்கன்னா பல்கா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு தான் பட் இப்போ என்ன பண்ணுறது இதெல்லாம் ஐடியல் ட்ரைனிங் இருந்தோம்னா மட்டும்தான் கோல்டு டோக்கன் யூஸ் பண்ணி மாற்ற முடிய மாட்டிருக்கு சரி இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்கின்னு நிறையா இருக்குது ப்ரோ ஏதோ வாங்க வேண்டியதா வழக்கம் போல் ஓகேவா சரி இப்போ நம்ம எது பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பில்டிங் ஸ்கின்னை முடிச்சு விட்ரலாமா ஏன்னா என்னோட பில்டிங் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது புது பில்டிங் ஸ்கின்லெலாம் விட்ருக்காங்க ப்ரோ பட் இதை விட நான் சூஸ் பண்ணியிருக்கிற வெள்ளை கலர் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்கின்னு தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு எனக்கு இப்போதைக்கு இந்த கேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்று அதுக்கடுத்து இது ஒன்று கிடச்சிதுன்னா போதும் ப்ரூ மற்ற எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு இல்லாத மட்டும் கிடச்சிதுன்னா ஓகே இது ஐநூறு போட்டிருக்கு இது எவ்வளோன்னு பாரு இது ஏழ்நூறா இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ எல்லாம் இருக்க மாட்டிருக்கு சரி இது வேணாம் நெக்ஸ்ட்டு இந்த இது வேணாலும் வாங்கலாம் ஆனால் இதுவும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ப்ரோ அந்த ஒயிட் கலர் தான் அட்ராக்டிவாக இருக்குது இது கோல்டன் கலரில் இருக்குது ஆனால் அட்ராக்டிவாக இருக்கிறது எனக்கு அதை பார்த்தா தான் ரொம்ப அட்ராக்டிவாக தோணுது டீ இல்லைடா ஃபஸ்ட்டு எக்ஸ்கியூஷன் ஸ்கில் வாங்கணும் கரெக்டு ப்ரூ இதை ஃபஸ்ட்டு வாங்கிடலாம் ஓகேவா இது என்னன்னா ஃபினிஷர் மாதிரி ப்ரோ எவனாச்சும் நம்ம நாக் அவுட் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம ஒரு ஃபினிஷர் மாதிரி போடுவான் ஃபஸ்ட்டு டூ ஹேண்ட்ரட் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம் டூ ஹேண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளண்ட்டு வெப்பன் ஆக்ஷன் ஸ்மேஷ் இருக்குது நெக்ஸ்ட்டு அது இருக்குது டூ ஹேண்டில் பிளேடு இருக்கா மூணு இருக்குது மூணு சேர்ந்து எட்டாயிரம் ப்ரோ ஓகேவா இதே தனித்தனியாக வாங்கினோம்னா நமக்கு ஒன்பதாயிரம் வரும் ஸோ ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் கம்மி கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தான் கரெக்டாக இதே செட்டுன்னு ஒன்று வித்துட்டுருக்கானுங்க பதினெட்டாயிரம் கோல்டு டோக்கனுக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று மட்டும் வாங்குறேன் ப்ரோ ப்ரோ அப்போ ஓகே ப்ரோ இதை மூவாயிரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் வாங்க போகிறேன் வாங்கிடுறாடி ஓகே வாங்கியாச்சு இது எங்கே போய் இக்யூப் பண்ணுறது தெரியலையே ஓகே இதில் தான் இக்யூப் பண்ண மாட்டேங்குதுங்க இது தூக்கி இங்கே போட்டோம்னா முடிஞ்சு கெனாட் ட்ரேடர் ஒன்ஸ் இக்யூப்டு எஸ் கொடுத்துட்றாடி ஓகே இக்யூப் பண்ணியாச்சு பட் இது எப்போ நமக்கு ஃபினிஷிங் வருதுனால எனக்கு தெரில ப்ரோ இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இனிமையோட சண்டை போடையில ஒவ்வொரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் போடுவான் சரி இருங்க வேற ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் வாங்கலாம் ப்ரோ இங்கே பாருங்க இது வெறு கையிலேயே ஃபினிஷர் ஆகிட்டு இருக்குது அப்போ இது ஒன்று பார்த்தீங்கன்னா நான் வாங்குறேன் ஓகே இதுவுமே வாங்கியாச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபினிஷர் ரெண்டே போதும் ப்ரோ இதை வச்சு ஓட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு அமௌண்ட் எமௌண்ட் எல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ நிறைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு அமௌண்ட்டே என்னமோ ஆல்ரெடி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அமௌண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது ஆனால் மிஸ்ட்ரி ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரில ஏழ்நூறா மிஸ்ட்ரி ப்ரைஸ் மட்டும் வந்தால் செமையாக இருக்கும்ல இதில் என்ன போட்டிருக்குன்னா ரேர் ஐட்டம் யூ ஆல்வேஸ் ட்ரீம்டு ஈவன் என் யூனிக் சர்ப்ரைஸ் யூ நெவர் இமேஜினுடுன்னு இருக்கு சரி ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ப்ரோ ஒன்னே ஒன்று தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு மேலே கிடையாது ஓகேவா மிஸ்ட்ரி மட்டும் வந்தால் எப்படி இருக்கும் வேந்திர வந்துரு ம் டான்ஸ் தான் ப்ரோ வந்துருக்கு சரி ஓகே டே ஆல்ரெடி வச்சுருக்கிறதுக்கு இது வந்துடாத ஓகே அதை க்ளோஸ் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு லேட்டன் ஆயில் இதெல்லாம் தேவையில்லை டூல்ஸ் இருக்குது ப்ரோ டூல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டூலுக்குமே ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க ஹேமரு நெக்ஸ்ட்டு ஆக்ஸு இதுக்கெல்லாமே ஆனால் நம்ம இது பண்ணோம்னிங்களே கண்டிப்பாக இது வராது அதனால இது வேஸ்ட் சுற்றுறது வேஸ்ட்டு தான் சரி ப்ரோ பில்டிங் ஸ்கின்னை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணி விட்றலாம் எனக்கு அந்த ஒரு பில்டிங் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா போதும் எனக்கு இப்போ இல்லாத ஸ்கின்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா போதும் ஆல்ரெடி இருக்கிறது வர வேணாம் இல்லாத ஸ்கின்ஸ் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கேட்டு இந்த இந்த கேட்டு வேணும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சரி இது ஓப்பன் பண்ணுவோமா ஓகே ஒரு அஞ்சு கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம் ப்ரோ இல்லாதது வரும்னு நினைக்கிறேன் டே இல்லாத கொடுங்கடா தயவுசெய்து இல்லாதது இல்லாதது ஐயோ கேட்டு ஃப்ளோரு ஆல்ரெடி இருக்கிறதே கொடுத்துருக்கானுங்க அவரும் ஓகே ரூஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை ஸோ அது பார்த்தீங்கன்னா புதுசு தான் நெக்ஸ்ட் எனக்கு இந்த சின்ன கேட்டு மட்டும் ஒன்று கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல இருங்க ப்ரோ இன்னொரு ஐயாயிரம் கூட உருக்கலாம் ப்ரோ கேட்டு வந்துருச்சு ப்ரோ சூப்பரு இந்த கேட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த கேட்டே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு வேற லெவல் அதுக்கப்புறம் ஷீலிங்கும் வந்துருக்கு வேற லெவல் ப்ரோ நைஸு ப்ரோ இன்னும் ரெண்டே ரெண்டு இதுவும் இதுவும் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ அந்த ரெண்டை மட்டும் டே அந்த ரெண்டுக்கு ரெண்டை வச்சு உருட்டுவோம் ஓகேவா டே அந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக அந்த ரெண்டில் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்டா ஐயோ ஆல்ரெடி வந்த ஸ்கின்னே வருதே டே நான் கேட்கறது வந்துடுறா தயவு செய்து ப்ரோ நான் கேட்கற தவிர மற்ற எல்லாமே வந்துகிட்டு இருக்கு நான் வா ஐயோ ரெண்டு ஏனி வச்சு நான் என்ன ஏங்கடா டே தேவையெல்லாம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போங்கடா டே பாருங்க தேவையில்லாத எவ்வளோ வந்திருக்கேன் எதுங்க ஒருக்கா க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் தேவையில்லாத எக்கச்சக்கமானது வந்துருக்குது ப்ரோ சரியான ஒர்ஸ்ட் பாருங்க மூணு ஃப்ளோர் கொடுத்துருக்கானுங்க ஏனி இத்தனை கேட் ஆல்ரெடி ஆமா கேட்டை ஃபர்ஸ்ட் டிக்கியூ பண்ணிடலாம் ப்ரோ

கேட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து ஏதோ ஒரு ஸ்லாட்டில் வச்சுட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணோம்னா ஸ்கின் வந்துடும் யூஸ் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுது ப்ரோ வேற லெவலு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்டு விட்ற வேண்டியதான் என்னடாச்சு டூ க்ளோஸ் டூ தி மார்க்கெட்டா ஐயோ ஆல்ரெடி இத்தனை நாள் இங்கே தான்டா இருந்துச்சு இப்போ புதுசாக ஐயா ப்ரோ இப்படி பட்றாடுங்க ப்ரோ இத்தனை நாளாக இங்கே தான் ப்ரோ இருந்துச்சு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வச்சேன் இப்போது அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு வைக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது ப்ரோ ஏன்டாடி சரி அப்போ உள்ளதா வைக்க மாட்டேருக்குது கமன் இந்த கேட் அடிச்சிருக்கணும் நான் ஒரு சட்டி ப்ரோ சரி ஓகே நெக்ஸ்ட் அந்த ரூஃபி இக்யூப் பண்ற அந்த ஸ்கின்னையும் ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா அது ரூஃப் எங்கடா ரூஃப் ரைட் கிளிக் பண்ணி இது யூஸ் கொடுத்துரு நெக்ஸ்ட் இந்த பெரிய ரூஃப் ப்ரோ இதையும் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி யூஸ் கொடுத்துடலாம் அவ்வளோதான் ப்ரோ இப்போ இருங்க இந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணிடறேன் இல்லைன்னா என்பிசி வேறு அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது ப்ரோ வந்து எதோ ஒன்று பண்ணிவிட்டு போயிடும் இப்போ வெயிடாக கேட்டேன் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துடுச்சு வேறு லெவல்கிட்டே கொஞ்சம் பின்னாடி பின்னாடிப்போம் நெக்ஸ்ட்டு சீலிங் ப்ரோ சீலிங்கு மட்டும் ஒரு ஸ்கின் நாலே நாலு புது ஸ்கின் தான் ப்ரோ வந்திருக்கு தேவையில்லாமல் கோல்டு டோக்கன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேஸ்ட் இருக்கு ஒரு நாலு ஸ்கின்னுக்காக பதினொன்னாயிரத்து கிட்ட பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ ஓகே மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க ப்ரோ இங்கே பாருங்கள் இது இது இதெல்லாம் தேவையில்லாத ஏனி ஆல்ரெடி நான் இக்யூப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால் இந்த கேட்டு தேவையில்லை ஸோ மற்றதெல்லாம் ட்ரேட் பண்ணிட வேண்டியதான் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஷாப்புக்குள்ளே போயிட்டு வேர்ஹவுஸை கிளிக் பண்ணும் ப்ரோ வேர்ஹவுஸு க்ளிக் பண்ணிவிட்டு டிஸ்மேண்டல்னு ஒன்று இருக்கும் ஓகேவா ஸோ அதை இக்யூப் பண்ண ஸ்கின்னு வராது இக்யூப் பண்ணாதது மட்டும்தான் வரும் ஓகே டிஸ்மேண்டல் கொடுத்துட்டேன் அதுக்கு பதிலாக நமக்கு ரிங்குன்னு ஒன்று கொடுப்பானுங்க ஜேட் ரிங்கை வச்சு என்ன பண்ணலான்னா இருங்க ஹோமுக்கு போய்க்கலாம் கீழே ஜேட் ரிங்குன்னு இருக்கா இதில் பத்து ஜே ட்ரிங்கு ஏதோ ஒன்று லூட் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருக்குது மூணு இருக்கா அப்போ மூணு பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கின் கிடைக்க வாய்ப்பே இல்லை வரும் ஏன்னா இது நிறையா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எத்தனை ஜே ட்ரிங்க் கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு ஸ்கின் கூட இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை இதே தான் கிடைக்கும் ஜே ட்ரிங்க் இன்னொரு ஜே ட்ரிங்க் கிடைக்கும் அதுக்கு பதிலாக இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு இன்னும் ஒரு வாட்டி என்னால் ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளோ இருக்குது இருபது இருக்கா அப்போ இன்னும் ரெண்டு வாட்டி ரோல் பண்ணலாம் ஓகே ஒரு ஸ்கின் கூட இதில் கிடச்சதே இல்லை வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இது யூஸ்யோ நான் கூட இது கிடைக்கிதோன்னு நினச்சேன் இல்லை ப்ரோ கிடைக்கல இந்த ஜே ட்ரிங்கு பார்த்தா ஜே ட்ரிங்கை கொடுக்குறானுங்க என்ன ஓய் ப்ரோ எனக்கு இப்போதைக்கு அந்த ரெண்டு மட்டும் கிடைச்சா போதும் ப்ரோ எங்கடா இருக்குது பில்டிங்கு ஆ பில்டிங்கில் இதில் ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு பத்தொம்பது ஸ்கின் இருக்குது ப்ரோ பத்தொம்பதுல எங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருக்குது என்ன எனக்கு ஆறே ஆறு ஸ்கின்னு என்னென்ன ஸ்கின் முக்கியமா எனக்கு இது கிடைக்கணும் ப்ரோ இது ஒன்று இது ஒன்னு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் மற்றதெல்லாம் கிடைக்கலனா கூட எனக்கு பரவாயில்ல இந்த ரெண்டு மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும் ப்ரோ ஹாப்பியா போயிடுவேன் சரி ஒவ்வொன்றாவே ரோல் பண்ணுவோமா ஓகே ரோல் பண்றான் ப்ரூ வந்துருச்சு ப்ரூ வந்துருச்சு வால் வந்து விட்டது தேங்க்யூ ஸோ மச் கேட்டுக்கிட்டே இருந்தது வந்துருச்சு நெக்ஸ்ட் இதை கொடுத்துருக்காடி அப்ப நான் பேசுறது கேட்க மாட்டேன் தாங்க இருக்கு நெக்ஸ்ட் அதை ஒன்னே ஒன்று கொடுத்தீங்கன்னா எனக்கு வேற தயவு செய்து அதை கொடுத்துருங்கடா ஐயோ வேற குடுக்குறானுங்க இது ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குடா அந்த ஒன்னே ஒன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பான்டா ஐயோ டே இதுக்கு வாடா ஏண்டாடு அந்த ஸ்கின் ஆல்ரெடி இருக்கோம் ப்ரோ இந்த வாட்டி வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ இந்த வாட்டி வந்துருன்னு தோணுது வந்துரு 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 இங்கே வந்துரு இங்கே வந்துரு இங்கே வந்துரு ஐயோ அதுலயே நிற்கிறேன் ஏன்டா ப்ரோ இது என்ன ப்ரோ இப்படி பண்ணுது எந்த ஸ்கின் இல்லையோ அந்த ஸ்கின் வரும்னு பார்த்தா நின்றுடா பக்கத்துல போய்கிட்டு இருக்கேன் ப்ரோ இருக்கிற கோல் டோக்கனால இப்படியே காலி ஆயிட மாட்டே நான் இன்னும் நிறையா ஸ்கின் வாங்கலான்னு பிளான் போட்டிருந்தான் ஐயையன் சரியான ஒர்ஸ்ட்டு சரி இந்த ஸ்கின் இப்போதைக்கு நம்மளால் இக்கியூப் பண்ண முடியாது பத்திரமா வச்சுக்கலாம் இன்னும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு ஸ்கின்னு மட்டும் வந்துச்சுன்னா போதும் ப்ரோ ப்ரோ புதுசு வந்துருக்குது ப்ரோ வேற லெவல் இன்னும் நாலே நாலு ஸ்கின்னு மட்டும் கிடச்சுன்னா வேலை முடிஞ்சுது விண்டோவா ஓகே மறுபடியும் ஓப்பன் பண்ணுறான் ப்ரோ வெறுத்தே போயிட மாட்டிருக்குது ப்ரோ நான் கேட்குறத கொடுக்க மாட்டேங்கிறானுங்க ப்ரோ ஆல்ரெடி இருக்கிறதே தான் வந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்கள் இன்னும் அஞ்சு அஞ்சு ஸ்கின் தான் ப்ரோ கொடுத்தானுங்கன்னா வேலை முடிஞ்சது ஃபுல் செட்டு என்கிட்ட பில்டிங் ஸ்கின் இருக்கு ஆனால் அந்த அஞ்சு ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஐயோ யூ யூ சரியான ஒர்ஸ்ட்டு கிடைக்கவே மாட்டேங்குது ப்ரோ சரி ஒர்க்காக அஞ்சு உருட்டி இருக்கும் ப்ரோ ஓகேவா அஞ்சுலேயும் அந்த அஞ்சு ஸ்கின் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் ஏ அஞ்சுலேயும் அந்த அஞ்சு ஸ்கின்னை கொடுத்துருங்கடா வேற லெவலில் இருக்குண்டா ப்ரோ எல்லாத்துலேயும் பில்லர் வந்து கிடக்குது ப்ரோ சட்டியலோ பில்லரும் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ரோ ஐயாங்கடா டே ப்ரோ ப்ரோ இது வந்துரு இது வந்துரு பக்கத்துல ஐயோ ப்ரோ ஜஸ்டிஸ்ல விஷாகுதே ப்ரோ பரவாயில்ல ப்ரோ இப்போ ஒரு புது ஸ்கின் கிடைச்சிருக்கு இன்னும் மூணே மூணு ஸ்கின் மட்டும் இல்லை இல்லை மூணு இல்லை இன்னும் நாலு ஸ்கின்னு கிடைக்கணும் டே எனக்கு இது மட்டும் கொடுத்தானுங்கன்னா போதும் ப்ரோ வேறு எதுவுமே ஆனால் ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ இந்த ஸ்கின்னை எக்யூப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த விண்டோன்னு ஒன்று கிடச்சிது இருங்க அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இக்யூப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே விண்டோவையும் பார்த்தீங்கன்னா இக்யூப் பண்ணியாச்சு ப்ரோ இப்போ எங்கிட்ட பதினேழு ஸ்கின் இருக்குது ப்ரோ இப்போ தான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன் அப்போது எது இல்லைன்னா இருங்க செக் பண்ணி பார்த்துடலாம் ஆ இது ஒன்றும் இல்ல லார்ஜ் சைலிங் ஒன்றும் இல்ல நெக்ஸ்ட் இது ஒன்று மத்த எல்லாமே இருக்குது ப்ரூ வேற எனக்கு இதை மட்டும் கொடுத்துட்றான் கேட்வே மட்டும் வேணாம் எக்கச்சக்கமான கோல்டு ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் எவ்வளவு இருந்துச்சு பேக்கெட் எவ்வளவு இருக்கு இந்த பில்டிங்கு செய்து எனக்கு அந்த பெரிய அந்த ஒன்று மட்டும் கொடுத்துட்றான் அதான் ப்ரோ வேற லெவல் லுக்கே இருக்கு இந்த இது அதை மட்டும் கொடுத்துட்டானுங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் இப்போ ப்ரோ இருந்த எல்லா கோல்டு டோக்கன் வேஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரோ நம்ம தேன்னு ரெண்டு ரெண்டு இதுவும் லார்ஜ் ஃபோன்ட்டு லார்ஜ் சீலிங் ஒன்றே ஒன்று கிடச்சதுன்னா போதும் அது கூட விட்டுர்லாம் எனக்கு இந்த இது கேட்டு மட்டும் கிடச்சா போதும் ப்ரோ கிடச்சே தொலைமான இது ப்ரோ நானும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி டே 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 கேட்டை மட்டும் கொடுக்கடாடி எல்லாமே காலி ஆகிடுவாட்ருக்குதே ப்ரோ எல்லா குவாலிட்டியாக கடை யூஸ் பண்ணிட்ட ப்ரோ இப்போ ஒரு மூவாயிரம் தான் இருக்குது இது யூஸ் பண்ண வேணாம்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சை தேவையில்லாத ஐட்டங்களே ஏதாவது நிறையா கிடச்சிருக்கு சரியான வருஷம் இங்கே பாருங்கள் எத்தனை ஐட்டம் தேவையில்லாத கிடச்சிருக்குதுன்னு என்ன ப்ரோ இது ஒரு நியாயம் வேணாவா இவ்வளோ யூஸ் பண்ணுறானே எந்த ஸ்கின் இல்லையோ அதை கொடுத்துருக்கலாம்ல ஐயோ ஐயோ ப்ரோ ரெண்டு ஸ்கின்னுக்காக எத்தனை ஆயிரம் கோல்டு சீரியஸாக ஐயோ ஐயோ முடியல ப்ரோ முடியல இங்கே பாருங்கள் எத்தனை டிஸ்மேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்ட்டு டிஸ்மேண்டில் பண்ணி எவ்வளோ ஜேட்ரிங்கு வருதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த ஜேட்ரிங்லையாச்சும் நல்லதாக வந்துச்சுன்னா பரவாயில்ல அதுலேயும் ஒன்றும் வராது தெரியும் ப்ரோ ஓகே ப்ரோ எல்லா ஐட்டம் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா அந்த ஃபினிஷர் இருக்குதுல்ல எமோட் ஒன்று வந்திருக்கான் எமோட்டை பார்த்தீங்கன்னா இக்யூப் பண்ணிடலாம் என்னடா ஏதோ சவுண்டு கேட்குது நெக்ஸ்ட்டு ஃபினிஷர் ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எங்கடா அன்லாக் ஆகியிருக்கு ஆ இங்கே அன்லாக் ஆகிருக்குது ப்ரோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இக்யூப் பண்ணிக்கலாம் ஓகே இக்யூப் பண்ணியாச்சு எங்கடா ஒன்று தான் இருக்குது ஆல்ரெடி இன்னொன்று இக்யூப் பண்ணியிருந்தேன்ல எங்கே போச்சு டூ ஹேண்டு இக்யூப் ஆகிருக்கு இது ஆனால் இந்த வீலில் ஒன்று தான் காட்டுது சரி என்னன்னு தெரில இக்யூப் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன் ப்ரோ இப்போதைக்கு என்கிட்ட மீதி எவ்வளோ இருக்குன்னா ஏன் பார்த்துக்கிட்டு வெறுப்பு தான் மீதி மூவாயிரத்தி தான் ப்ரோ இருக்குது அவ்வளோ வேஸ்ட் பண்ணியும் எத்தனை ஒரு அஞ்சாறு ஸ்கின்னு தான் ப்ரோ கிடச்சிருக்கு மற்ற எதுவுமே கிடைக்கல நான் வச்சுருந்து வேறு என்னென்னமோ வாங்கலான்னு நடிச்ச எதுவே வாக முடியாமல் போச்சு இதை மட்டும் இக்யூப் பண்ண முடில நெக்ஸ்ட்டு இதை இக்யூப் பண்ணும் அந்த ரெண்டும் எங்கே இக்கியூப் பண்ணுறேன்னு தெரில ப்ரோ இது வேணால் தெரியும் ஓகே ப்ரோ ஒன் செவன்ட்டி நைன் ஜேட்ரிங்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது ப்ரோ ஒன் செவன்ட்டி நைன் யூஸ் பண்ணுவோமா இது என்னடா அது ஆஹா இது சுற்றுறது வேஸ்ட்டு இந்த பத்துலேயே சுற்றுவோம் ஏதாச்சும் இந்த கார் சார் மாதிரி எது கிடச்சா சூப்பராக இருக்கும்ல அஞ்சு அஞ்சா ஓப்பன் பண்ணுவோமா ஓப்பன் பண்ணுறா பார்த்துக்கலாம் ப்ரோ இது நின்று எங்கே ப்ரோ கரெக்டாக ஜேட்ரிங்கிலேயே வந்து நிற்கிது ப்ரோ அனிமேஷன் ஸ்கிப் பண்ணி ஓப்பன் பண்ணுவோமா இருங்க அனிமேஷன் ஸ்கிப் பண்ணி ஓப்பன் பண்ணுறான் என்ன வருதுன்னு பார்த்துடலாம் தெரியுமே ஜே ட்ரிங்கே தான் வரும் ஏன்னா அந்த அனிமேஷனை பார்த்தோம்னா நமக்கு வெறுப்பு தான் ப்ரோ ஆகும் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால அது கரெக்டாக இது வர மாதிரி வரும் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வராது கடைசி வரைக்கும் ஜே ட்ரிங்கே தான் வரும் எனக்கு தெரியுமே நான் ஓப்பன் பண்ணிக்கவே முப்பது வந்துருக்குது ப்ரூ அஞ்சு ஓப்பன் பண்ணுவோம் தெரியும் ஒரு ஸ்கின்னோட வராது எனக்கு இந்த மாதிரி செஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சுத்தமாக லக்கே கிடையாது ப்ரூ எப்போ பார்த்தாலும் இந்த ஜே ட்ரிங்கு தான் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த கேம்லேயும் இல்லை எல்லா கேம்லேயுமே அதே மாதிரி பிரச்சனை தான் ப்ரோ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்க ஸ்கின் வராது தெரியுமே நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஓப்பன் பண்ணுவோமா இது ஜே ட்ரிங்கு நெக்ஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணு அது ஜே ட்ரிங்கு இன்னும் எவ்வளோடா இருக்குது பத்து தானே இருக்குது அதையும் ஓப்பன் பண்ணிவிடு அவ்வளோதான் ப்ரூடா கேட்டது ஒன்றுமே கிடைக்கல ப்ரோ பட் ஒன்று ஹாப்பி அந்த டோர் கிடச்சிருக்கு இது ஒன்று கிடச்சிருக்கு அது வரைக்கும் ஹாப்பி நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கில்லு ஃபினிஷிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ப்ரோ மற்றபடி யாரும் இது இல்லை ப்ரோ ஃபைனலாக எக்கச்சக்கமான கோல்டு டோக்கன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணியாச்சு ஏன் வேஸ்ட் பண்ணனு ஃபீல் வருதுன்னா அந்த ரெண்டு ஸ்கின் மட்டும் கிடைக்காதனால தான் எக்கச்சக்கமான கோல்டு டோக்கன் வேஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது சப்போஸ் அந்த ரெண்டு ஸ்கின்னு கிடச்சிருந்ததுனா ஒரு ஃபுல் ஃபில் ஆயிருக்கும் ப்ரோ எங்கள்கிட்ட பில்டிங் செட்டு ஃபுல் செட்டு இருக்குன்னு நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன் முக்கியமாக அந்த ஸ்கின் வேணும் ப்ரோ அந்த கேட்வே ஸ்கின்னு இதா இந்த ஸ்கின்னு தான் சொல்றேன் மற்றது எது இல்லைனாலும் பரவாயில்ல பட் இது இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கும் இந்த ஒன்று இல்லை அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கின் இல்லை மற்ற எல்லா ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது ப்ரோ அதாவது இந்த பில்டிங்கில் சே அது ஒண்ணு மட்டும் இல்லாம கொஞ்சம் ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கு சரி பரவாயில்ல விடுங்க மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ரோ அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு சிலதெல்லாம் காட்டணும் ப்ரோ இங்க பாருங்க என்கிட்ட என்ன கிடைச்சிருக்குதுன்னு பிசிக்கு டேலண்ட் புக்கு பாத்தீங்கன்னா கட்சி பூஸ்ட் கிடைச்சிருக்கு ப்ரோ ரேண்டமா ஒரு செஸ்ட் ஓப்பன் பண்ணா அதுல கிடைச்சது சீரியஸா அல்டிமேட்டு இன்னும் நமக்கு மூணு வேணும் ப்ரோ எதுக்குனா இதை அன்லாக் பண்றதுக்கு இப்ப அந்த மூணை நான் பை பண்ணி இதை அன்லாக் பண்ண போறேன் ஓகேவா அதுக்கு அடுத்தது அறுபதாவது லெவல் டிராகன் எலைட் என்பிசி பீட் பண்ண அதுக்கு இந்த லூட் எல்லாம் கொடுத்தானுங்க ப்ரோ முக்கியமானது இங்கே பாருங்க ஸ்டீஃபன் ஓல்ஸ் டிராக்ஸன் ஒன்று கொடுத்துருக்கானுங்க தெரியுமா இது எதுவும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஸ்பான் ஆக மாட்டேங்குதுங்க என்ன மேட்டர்னு தெரியல நெக்ஸ்ட் பேட்டில்ஸ் நமக்கு இருக்கு இதுல கண்ட்ரி பேட்டில் ப்ரொபெக்சர் பேட்டில் ஃபோட்டர்ஸ் பேட்டில் இந்த மூணுமே நம்மனால இப்போதைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதுக்கு என்ன ரிக்யூர்மெண்ட்லாம் இருக்குது ப்ரோ ஒரு சில ரிக்யூட்மெண்ட் அது என்ன மேட்டர் அதெல்லாம் எனக்கு தெரியல ஃபேர் பேட்டில் ஃபீல்டு வேணா யாரு வேணாலும் விளையாடலாம் இந்த கேம் வச்சிருந்திங்கன்னா மட்டும் போதும் எந்த ஒரு ரிக்யூர்மெண்ட்ஸும் கிடையாது ஒரு சில டைம் அதே டைம் ஓடும் ஃபேர் பேட்டில் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அந்த டைம் நம்ம அந்த சர்வரில் போய் ஜாயின் பண்ணி விளையாண்டுக்கலாம் ரிவார்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மிலிட்ரி பே பாத்தீங்கன்னா கொடுப்பானுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பீஸ்ட் லாட்னு ஒன்று இருக்குது ப்ரோ இது லாடு கிறிஸ்லி கிங்கு அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் வால்ஃபை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டிகிட்டு இருந்தனில்ல அது இதெல்லாம் வச்சு ஏதோ சம்திங் ஒரு டபுள்யூடபிள்யூஇ மேட்ச் மாதிரி நம்மளுடைய டைனோக்கு இன்னொரு டைனோக்கு சண்டை இருக்குது ஏதோ சம்திங் அந்த மாதிரி இருக்க இருக்குதுங்க பட் எனக்கு இது ஃபுல்லாக தெரியல நெக்ஸ்ட் இதெல்லாம் சும்மா ப்ரோ இது ட்ரைனிங்கே ப்ளண்டர் ஐட்டங்கிறது அது ஒரு சும்மா ஒரு இது ட்ரேட் பண்ணுற மாதிரி சம்திங் ஒரு ஐட்டத்தை இன்னொரு பக்கம் வச்சிங்கன்னா ஏதோ கொடுக்கும் அதெல்லாம் தேவையில்லை பட் அஞ்சு பேட்டில் ஃபீல்டு தரமான பேட்டில் ஃபீடாக இருக்குது இதெல்லாம் சீக்கிரமாக என்ன மேட்ரு இந்த பேட்டில் எல்லாம் நம்ம கலந்துக்கணும் ப்ரோ முக்கியமாக இந்த லாலில் கலந்துக்கலான்னு ஆசையாக இருக்குது இந்த இமேஜை பார்த்தோம்னாவே தெரியுதா ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது அதில் கரடியாக இறக்கி விட்டுருக்கானுங்க இன்னொருத்தங்கடையும் இன்னொருத்தங்கரடியும் சண்டை போட மாட்டேருக்கு யார் ஜெயிக்கிதோ அவங்க வின்னிங் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு மேட்ரு வேறு லெவலில் இருக்குது ப்ரோ லாலில் எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அந்த பிசிக் புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோக்கு சேல் போயிட்டு இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா சேல் எவ்வளோக்கு போகுதுன்னு பார்த்துட்டு இப்போ நாலு புக்கையும் வாங்கி நான் இது பண்ண போகிறேன் பெஸிக் ஐயோ சாரி ப்ரோ கச்பி பூஸ்ட்னு போட்டோம்னா போதும் கச்பி பூஸ்ட்னு போட்டுக்கேன் பதினாலாயிரத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ ஓவர் ரேட் ஆயிருங்க கோல்டு டோக்கனுக்கு இது கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் கச்பி பூஸ்ட்னு போடு கச்பி பூஸ்டெல்லாம் இதில் இல்லை ப்ரோ கோல்டு காயின் கொடுத்தாலாம் வாங்க முடியாதாட்டுருக்குது எவ்வளோடா அது ஒரு லட்சம் பதினொன்னாயிரமா அட பாவிகளா ஒரு லட்சம் காப்பர் காயின் பதினொன்னாயிரம் கோல்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க வாய்ப்பே இல்லை சரி நார்மலுக்கே மாற்றுவும் ப்ரோ நான் இப்போ என்னன்னாலும் சரி பதினாலாயிரம் ஓவர் ரேட்டு தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல என்னால் வாங்க முடியும் மூணு வாங்கினோம்னா போதும் ஸோ நூணு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் என்னடா இருபத்தொம்போதாயிரமா ஓ அவனே ரெண்டு விற்றுட்ருப்பான் நட்டுருக்குதுங்க வேணா ஒன்று மட்டும் வாங்குவோம் ப்ரோ இவங்கிட்ட ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒன்று நெக்ஸ்ட் இவங்கிட்ட ஒன்று ஓகே மூணுமே வாங்கியாச்சு ப்ரோ காப்பர் காயின் சர்ன்னு முடிஞ்சு போச்சு இப்போ க்ளோஸ் பண்ணுறான்ப்பா கேட்டு இப்போ பார்த்தா தான் ப்ரோ ஜம்முன்னு இருக்கு என்ன இருந்தாலும் அந்த ரெண்டு ஸ்கின்னு கிடைச்சிருக்கிடவே தூக்கவே வராது ப்ரோ நீங்கள் நைட்டு அந்த ரெண்டு ஸ்கின்னு கிடைக்காம அவ்வளோ காயின் ஸ்பெண்ட் பண்ணி கிடைக்கலனா டோக்கனு அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் சரி ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது அப்கிரேட் பண்ணுவோமா அப்படி ஓகே நாலாவது லெவல் அப்கிரேட் பண்ண போகிறோம் ப்ரோ வேற லெவலு அப்கிரேட் பண்ணியாச்சு இப்போ ஹெல்த் எவ்வளோ இருக்கு மூவாயிரத்து ஐநூறு இருக்குது ப்ரோ அல்டிமேட் அது ஸ்கில் எங்கே இருக்குது எஸ் நெக்ஸ்ட் இதுக்கு ஆறு தேவையாமா அதுக்கும் பயங்கரமாக கிரைண்ட் அடிக்க வேண்டி இருக்குது அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இந்த கோல்டு யூஸ் பண்ணி இந்த ஸ்கில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னொரு நானூற்றம்பது நானூற்றம்பது போட்டு வேறு லெவல் பண்ணியிருப்போம் ப்ரோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவரால் நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஓவரால் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சரி விடுங்க பார்த்துக்கலாம் சரி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ரசியானா ஒரு கேம் பிளே வீடியோல சொந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பை பை சீகைஸ் எல்லாருக்கும் பாய் என்ன இருந்தாலும் அந்த ஸ்கின்னுக்கு அடிச்சிருக்கணும் ப்ரோ ஸ்கின் இல்லாமல் எப்படி தூக்க போறேன் எனக்கு தெரியலையே சரி ப்ரோ பாய் ப்ரோ எல்லாத்துக்கும் பாய் 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 பாய்